நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஒரு பேர் வந்து மானாமதுரை. இதுக்கு வந்து சந்திரவனம், வில்வவனம், ஈசானிய மதுரை என பல பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஆனவர் மாமதுரை என்பது மானாமதுரையாக மாறி வழங்கப்பட்டு வருகின்றது. இங்கு ராமர் இலங்கைக்கு சென்றபோது மானாமதுரையில் தங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள பெருமாள் கோயிலில் அனுமருக்கு பட்டாபிஷேகம் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இங்கு வைகை நதியானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. சந்திரன் தன் சாப விமோசனம் நீங்க இங்குள்ள சிவனை வழிபட்டதாகவும், இங்கு உள்ள தீர்த்தம் சந்திர புஷ்கரணி எனவும் அழைக்கப்படுகின்றது. மானாமதுரையில் விவேகானந்தர் உரையாற்றிய இடத்தில் அவரது வருகை விருந்ததின் அடையாளமாக நினைவு தூண் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. அது மானாமதுரை காந்தி சிலையின் பின்னால் உள்ளது. இங்குள்ள ரயில்வே தண்டவாளங்கள் ஆசியாவிலேயே இரண்டாவது இடத்தில் சடன் டேர்னிங் ரயில்வே தண்டவாளம் என்று சொல்லக்கூடிய ஆபத்தான குறுகலான வளைவுடைய ரயில்வே தண்டவாளங்கள் மானாமதுரையில் தான் உள்ளன. இங்கு ரயில்வே சந்திப்பும் உள்ளது. இங்கு மாவழி வானதிராயன் என்ற சிற்றரசன் ஆண்டதாகவும், அவன் ஒவ்வொரு நாளும் அழகர்களில் சென்று அழகரை வழிபட்டதாகவும், தெரிய வருகின்றது. அப்படி இருக்கையில் ஒரு நாள் வைகையாற்றில் வெள்ளம் அதிகமாகவே இன்று நாம் அழகரை போய் தரிசிக்க முடியவில்லையே என்று மனம் மருந்தி இருந்தபோது மன்னனின் கனவில் அழகர் தோன்றி, என்னை நீ அழகில் வந்துதான் தரிசிக்க வேண்டும் என்பதில்லை, நீ ஆட்சி புரிகின்ற ஊரிலேயே எனக்கு ஒரு பிரதேசத்தை செய்து வணங்கி வா என்று உத்தரவிட்டார். அதன்படி எழுப்பப்பட்ட கோவில்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீர அழகர் கோவிலாகும். இந்த மானாமரை மண்ணில் இருந்துதான் கடம் என்ற வாத்திய மண்பாண்டம் செய்யப்படுகின்றது. பல கடா இசைக்கலைஞர்கள் அவற்றை விரும்பி வாங்கி தனது நிகழ்ச்சிகளில் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மண்பாண்ட தொழிலிலும் ஓடுகள் சேம்பர் தொழிலும் முன்னின்று நிற்கின்றது இந்த மானாமாரி கிராமம். ராமபுரம் தங்கிய தலம், அனுமருக்கு பட்டாபிஷேகம் செய்த தலம், மாவாளி வானதிராயன் அழகருக்கு கோவில் கட்டிய தலம், விவேகானந்தர் தனது உரை எழுச்சி உரையை இளைஞர்களுக்கு ஆற்றிய தலம், சந்திரன் தன் சாப விமோசனம் போக்கிய தலம், ஆசியாவிலேயே இரண்டாவது இடத்தில் அபாயகரமான வளைவு கொண்ட ரயில்வே தண்டவங்களை கொண்ட இந்த மானாமதுரை தலம், கடம் தயாரிப்பில் பாரம்பரியமாக விளங்கி வருகின்ற குடும்பத்தைச் சேர்ந்த மீனாட்சி அம்மாளுக்கு மத்திய அரசு விருது வழங்கி கௌரித்த ஓர் மானாமதுரை. இத்தகைய தலத்தை நாமம் கண்டு என் ஆன்மீக தலத்தை வணங்கி மகிழ்வோம்.